உங்களை சந்திக்கிறதுல மனமாகிச்சு. நம்ம இந்த தியானம் நேற்று தினத்துல பார்த்தோம், ஆலயத்துக்கு ஏன் போறோம்னா அன்பை தேடி போறோம். ரெண்டாவது ஐக்கியத்துக்காக போறோம். உலகத்துல எங்கும் அன்பு இல்லை, உலகம் எங்க பார்த்தாலும் பிரிவினையோடு இருக்கிறோம். அதனால ஆலயத்துக்கு போனா அங்க ஒரு ஐக்கியம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு போறோம்னு பார்த்தோம். எபிரேயர் 4:12 இப்படி சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கனதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவாக்க உருவ குத்துக்கிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையாயிருக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் வார்த்தை எப்படி இருக்குன்னா, எல்லாம் டபுள் மீனிங்ல கெட்ட வார்த்தையை மற்றவர்களை தாக்குகிறதையும் மற்றவர்களை கொலை செய்கிறதாயும் மற்றவர்களை ஈவாய் பேசுகிறதிலையும் வார்த்தை எங்க பார்த்தாலும் உண்மை இல்லாத வார்த்தையை தான் நாம் பார்க்கிறோம். எங்காவது உட்கார்ந்து செய்தி கேளுங்க அப்படின்னு சொன்னா 2 நிமிஷத்துக்கு மேல போர் அடிக்கும். எவ்வளவு நேரம் அந்த பாஸ்டர் பேசுறாரு என்று நினைப்போம். அதே மெசேஜ் 4 மணி நேரம் விமர்சனம் பண்ணுவோம், குறைகள் பேசுவோம், சோர்வே இருக்காத அந்த நேரத்துல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், குறைகள் பேச நேரத்தை வீண் எத்தனையோ மணிக்கணக்கை நாம செலவு பண்ணுகிறோம். ஆனால் அங்க அமர்ந்து பார்க்கும் போது, வசனங்களை கேட்கும் போது மணிகளை பார்க்கிறோம். அப்பதான் வாட்சு, அப்பதான் டைமிங்ஸ், எல்லாமே பார்க்கறதா இருக்கிற காரணம், நம்ம எதுல நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கிறோமோ அதுலதான் நம்முடைய உள்ளம் கூட அங்கதான் இருக்கும். இந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதா, அது ஒருவரு மாத்திரம் இல்ல இருவருக்கும். எதற்காக நம்ம ஆலயத்துக்கு போறோம், நம்மளுக்கு கேள்வி கேட்கும் போது வார்த்தைக்காக போறோம், அந்த வார்த்தையை தேடி போறோம். எங்க பார்த்தாலும், வேலையிலும் படிப்பிலும் எங்க போனாலும், சொந்தம் இடத்திலும் நண்பர்கள் மத்தியிலும், ஆலயத்துக்கு போனா தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். இந்த வாஞ்சியோடு ஆலயத்துக்கு நம்ம போறோம். அங்க எந்த ஆலயத்துல தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ அங்க தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அதன்படி ஜீவிக்கிற ஒவ்வொரு ஆத்துமா தேவனுக்கு பிரியமா இருக்கும். நண்பரே, பைபிள் என்ன சொல்லுகிறது? பைபிள் இல்லாத காரியங்களை தான் ஆலயத்துல மேன்மையா நம்ம செய்கிறோம். பைபிள்ல எது இல்லையோ அதுதானே நம்ம இம்பார்ட்டன்ட் தருகிறோம். ஏன் பைபிள் இல்லாததை நம்ம ஏன் விசுவாசிக்கணும்? பைபிள் இல்லாததை நம்ம ஏன் பின்பற்றணும்? யோசிக்கணும். ஏன்னா பைபிள் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் ஜீவிக்கணும். ஒவ்வொரு ஆலயத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தரணும். அந்த வார்த்தையை நம்பி வருகிற ஒவ்வொரு மனிதனும் மாற செய்யணும். நம்ம எங்க போனாலும் நல்ல வார்த்தை இல்லை, ஒரே ஒரு இடம், அது ஆலயம். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அது அந்த வார்த்தையானது ஜீவன் தருகிற வார்த்தையாய் காணப்படுகிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு போகணும். அடுத்து நம்ம எதுக்காக ஆலயத்துக்கு போறோம்னு பார்க்கும்போது, மற்றவர்களை யாராவது ஃபாலோ பண்ணலாமான்னு அந்த உலகத்துல நினைக்கும் போது, ஒரு ஹீரோவை நீங்க போய் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவருடைய எத்தனையோ பேர் ஃபேன்ஸ் அவருக்கு இருப்பாருங்க இல்லையா, அவரை போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவாரா, நான் நடிக்கிறது வரைக்கும் தான், அது என்ன நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம இமிடேட் பண்ண, நம்ம ஃபாலோ பண்ண யாராவது இந்த உலகத்துல இருக்கிறார்களா பார்க்கும்போது, யாருமே இல்லைங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை தொடங்கி, டீச்சர் தொடங்கி, ஒவ்வொருடைய அதிகாரிகளை தொடங்கி, பொலிட்டிக்கல் லீடர்ஸ், யாராவது பாருங்க, யாருமே உண்மை இல்லை என்பதை நம்ம அறிகிறோம். எங்க போனாலும் உண்மை இல்லை, எந்த மனுஷனும் உண்மை இல்லை என்பதை திட்டவட்டமாய் தெரிகிறது. அதற்கு தான் நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும், ஒரு சினிமா ஹீரோவை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கிட்ட போய் நம்ம பார்க்கும்போது அவங்களும் நம்மை போல மனிதர்கள் தான் காணப்படுகிறார்களே, குறையோடு.
அப்போ இது நம்ம எங்க போனா ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க அப்படி நினைக்கும் போது ஆலயத்துக்கு போனா அங்க இருப்பார்களான்னு நினைத்து ஆலயத்துக்கு வருகிறாரு. அங்க பார்த்து இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணா நிச்சயமா நம்ம விசுவாசத்துல இவங்களை போல நம்ம ஜீவிக்கலாம், இவங்களை கிட்ட நம்ம கற்றுக்கலாம், இவங்களை போலவே நம்ம பின்தொடர்ந்து போலாம்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபையில எப்படி இருக்கணுமா முன்மாதிரியா நம்ம பார்க்கணும். எதற்காக நம்ம போறோம்னா ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு யாரு சொன்னாங்க என்னை ஃபாலோ பண்ணன்னு சொல்லி பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னையும் பின்பற்றுகிறவர்களா இருங்கள். கிளியரா சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் சொன்னேன் பவுல் சொல்கிறார். ஒரு சபையிலும் மற்றவர்களுக்கு நம்ம ரோல் மாடலாய் இருக்கிறோமா? கிரைஸ்ட் என்ன அப்ரிவேஷன் பார்ப்போமா? கிறிஸ்டியன் ஹார்ட் ரீபோர்ன் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். நம்முடைய கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற ஒவ்வொருவரும் மறுஜென்மம் எடுக்கணுமா? புது சிருஷ்டியாய் நாம் மாறணும் ஆவியோடும் உண்மையோடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது போல நம்ம இருந்தால், அது போல நம்ம இருக்கணும்னு நினைத்தால் நம்ம ஆலயத்துக்கு போனோம். ஆலயத்துல நமக்கு முன்மாதிரியாய் காணப்படுகிறார்கள் ஊழியக்காரர்கள். ஒருவேளை நம்ம சிந்தித்து பார்க்கும் போது தேவன் நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகளை சாட்சியா வைக்கிறார். அந்த சாட்சியா ஏன் நீ இருக்கக்கூடாது? உன்னை பார்த்து மற்றவர்கள் மாறும்படி சாட்சியா நம்ம ஏன் காணப்படக்கூடாது? நண்பனே, முயற்சி எடுப்போம், தேவனை ஃபாலோ பண்ணுவோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்ன கிறிஸ்து அவரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவரே நமக்கு ரோல் மாடலா இருக்கிறார். அப்போ இது நீங்க அவரை ரோல் மாடலா வைத்து நீங்க முன்னேறி செல்லும் போது உன்னை பார்த்து மற்றவர்கள் நீ மற்றவர்களுக்கு ரோல் மாடலாய் காணப்படுவாய். இந்த நிச்சயத்தோடு நம்ம தேவனை விசுவாசத்தோடு ஆண்டவரே இன்னைக்கு நாம் பார்த்த தியானிக்க பகுதி, இந்த நாள் தியான பகுதி பார்த்தோம். முதலாவது அவருடைய வார்த்தைக்காக நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஏன்னா உலகத்தில் எல்லா வார்த்தையும் பொய்யானது. ரெண்டாவது, ரோல் மாடல் இந்த உலகத்துல யாரை பார்த்தாலும் பெரிய பெரிய அதிகாரிகளையும் பொலிட்டிக்கல் லீடர்ஸும் எத்தனை பேரு ஞானிகளும் பார்த்தாலும் குறை உண்டு, பாவங்கள் உண்டு, அநியாயங்கள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு. மறுபடியும் யாருமே நம்ம ஃபாலோ பண்ண முடியலையேன்னு சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. தியாகத்தோடு ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பயந்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தமா ஜீவிக்கிற தேவ மனிதர்கள் உண்டு. அவங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் தைரியமாய் விசுவாசமாய். நண்பரே, இதற்காக ஆலயத்துக்கு போனால், இதற்காக தேவ ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு ரோல் மாடல் அங்க காணப்படும். அப்போது நீங்க அவளை பார்த்து நான் முன்னேறி செல்லுவேன் சொல்லி தீர்மானம் எடுக்கலாம். அந்த தீர்மானத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மகா தேவனே, ராஜாதி ராஜனே, இந்த உலகத்துல ஒருவரும் நீதிமான் இல்லாதவரே உம்மை தவிர. அப்பா, உண்மை நாங்கள் ரோல் மாடலாக எடுத்து உன்னுடைய வழியில் நாம் நடக்கும்படி எங்களை பலப்படுத்தும், எங்களை பலவீனங்களெல்லாம் நீக்கும், உடைய வார்த்தையை கொண்டு ஜீவிக்க உதவி செய்யும், உடைய வார்த்தையை கொண்டு எங்கள் இருதயங்கள் மாற பரிசுத்தமாக்கப்படுதல் உருவாகட்டும். உண்மையே நாங்கள் ரோல் மாடலாக எடுத்து உண்மை போல ஜீவிக்க கிருபை செய்ய வேண்டுமாய். யாரெல்லாம் தீர்மானம் எடுத்து யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவங்களை ஒரு விசை மன்னித்து அங்கீகரியும் பிள்ளைகளாய் நேருக்கு சாட்சியாய் தடைகளை ஓடியும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.